பல ஆண்கள் ஆண் உறுப்பின் விரைப்புத்தன்மை பிரச்சனைகளுக்காக ஸ்லைட் நஃபில் போன்ற வயாகரா மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்கள். இம்மாத்திரைகள் உண்மையில் பயனுள்ளதா என்பதனையும் ஆண் உறுப்பின் விரைப்பு பற்றிய அறிவியலையும் இந்த காணொலியில் காண்போம். ஆண் உறுப்பு கெர்போரா கெவர்னோசா என்ற ஒரு வகையான திசுக்களால் ஆனது. அடிப்படையில் இவை விரைப்பு திசுக்களாகும். அதாவது ஒரு ரப்பரை போல் நீட்டித்து விரிவடையவும் பின்பு மீண்டும் சுருங்கிக் கொள்ளும் திறன் கொண்டது. இந்த திசுக்களின் அடியில் பல இரத்த குழாய்கள் உள்ளன. எந்த ஒரு பாலியல் தூண்டுதலின் போதும் ஆணின் கீழ் முதுகின் நரம்புகளில் ஒன்று இந்த திசுக்களின் அடியில் அமைந்திருக்கும் இரத்த குழாய்களை அடைந்து ACH என்ற ஒரு நரம்பு வழி செய்தியை அனுப்புகின்றன. இந்த செய்தி அடைந்தவுடன் பொட்டாசியம் ஹைப்பர் போலரைசேஷன் என்ற ஒரு செயல்முறையின் மூலம் இரத்த குழாய்கள் விரிவடைந்து அதனை சுற்றி அமைந்திருக்கும் ஆணுறுப்பின் திசுக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும். இந்த அழுத்தம் காரணமாக ஆணுறுப்பின் திசுக்கள் ஒரு ரப்பரை போல் நீட்டித்து விரிவடையும். இவ்வாறு ஆணுறுப்பின் விரைப்பு நடைபெறுகிறது. மதுப்பழக்கம், புகைப்பிடித்தல், மன அழுத்தம், தூக்கமின்மை, இரவினில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள், பாடி பில்டிங் ஸ்டீராய்டுகள், உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், உடல் பருமன் போன்ற காரணங்களால் இந்த இரத்த குழாய்களில் PDE5 எனப்படும் ஒரு என்சைம் மிக அதிகமாக உருவாகும். இந்த PDE5 என்சைம் ஆணுறுப்பில் விரைப்பை ஏற்படுத்தும் செயல்முறையான பொட்டாசியம் ஹைப்பர் போலரைசேஷனை முடக்கிவிடும். இதனால் எந்த ஒரு பாலியல் தூண்டுதலின் போதும் ஆணுறுப்பில் விரைப்புத்தன்மை ஏற்படாது. விரைப்பு ஏற்பட்டாலும் அந்த விரைப்பு நிலை நீண்ட நேரம் நீடிக்காது. இந்த நிலை எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஸ்லைட் நஃபில் சிட்ரேட், வேடனாஃபில், டேடலாஃபில், அவனாஃபில் போன்ற மாத்திரைகளை உடலுறவில் ஈடுபடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் உட்கொள்ள மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர். ஏனென்றால் இந்த மாத்திரைகளுக்கு PDE5 என்சைமை குறைக்கும் திறன் இருக்கிறது. இதனால் நாங்கள் கூறிய அனைத்து செயல்முறையும் நடந்து உடலுறவில் நல்ல விரைப்புத்தன்மை கிடைத்து மற்றும் அதிக நிமிடம் நீடித்த விரைப்புத்தன்மைக்கும் வழிவகுக்கிறது. இதனை உபயோகித்து பாலியல் செயல்பாட்டில் ஈடுபட்ட பின்னர் தலைவலி, வாந்தி உணர்வு மற்றும் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படலாம். இது சில மணி நேரங்கள் மட்டுமே நீடிக்கும். ஆனால் பலர் தங்கள் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமலேயே இந்த மாத்திரைகளை பல்வேறு இணையதளங்களில் வாங்கி அதிகமாக பயன்படுத்துகின்றனர். ஒரு சிலர் ஒரு நாளிலேயே 4-5 மாத்திரைக்கு மேல் பயன்படுத்துகின்றனர். இதனால் அவர்களுக்கு இதயம், கல்லீரல், சிறுநீரகங்கள், செவிப்புலன் மற்றும் கண் பார்வையிலும் கடுமையான பக்க விளைவுகள் ஏற்படும். இந்த மாத்திரைகள் இல்லாமலேயே விரைப்பு பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அஸ்வகந்தா மற்றும் மாதுளை பழத்திற்கு முக்கியத்துவம் அளித்து உட்கொள்தல் அவசியம். ஏனென்றால் மாதுளை பழம் மற்றும் அஸ்வகந்தா இயற்கையாகவே இந்த PDE5 என்சைமின் செயல்பாட்டை குறைக்கும் திறன் கொண்டது. வெயிட் ட்ரைனிங், அதாவது நமது பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், ஷோல்டர்ஸ், லெக்ஸ், செஸ்ட், பேக், ஆப்ஸ் போன்ற ஒவ்வொரு தசைக்கும் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும். ஏனெனில் நமது உடலில் உள்ள ஒட்டுமொத்த தசைகளுக்கும் உடற்பயிற்சி செய்யும் பொழுது தசைகள் வலுவடைவதோடு சேர்த்து நமது நரம்புகளும் வலுவடைகிறது. இந்த நரம்புகள் தான் விரைப்புத்தன்மைக்கான செய்தியை ஆணுறுப்பிற்கு அனுப்புகிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். ஏனென்றால் இந்த நரம்பு வழியாக செல்லும் செய்தி, அதாவது நமது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள், 80% மேல் புரதத்தால் ஆனவையே ஆகும். நமது உடலின் செல்களை புதுப்பிக்கும் செயலை செய்யும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், கீரை போன்றவற்றில் உள்ளன. இவை நைட்ரிக் ஆக்சைடு கன்வர்ஷன் என்ற செயல்முறை மூலம் இயற்கையாகவே விரைப்புத்தன்மையை அதிகரித்து இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுகிறது. இதில் மிக முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அனைத்து வழிமுறைகளும் வெயிட் ட்ரைனிங் உடற்பயிற்சியுடன் கடைபிடித்தால் மட்டுமே பயனளிக்கும். ஏனென்றால் உடற்பயிற்சி இல்லாமல் உட்கொள்ளும் ஊட்டச்சத்துக்கள் உடலில் சேராமல் அதிகமாக கழிவாகவே வெளியேறும். வெறும் நடைப்பயிற்சியோ ஓட்டப்பயிற்சியோ வெயிட் ட்ரைனிங்கினால் கிடைக்கும் பலன்களுக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. நன்றி.